Hi friends, welcome to Lakshmi Rocks. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோஸ் கூட்டும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் பாசிப்பருப்பு, கடலை பருப்பு ரெண்டு பருப்புமே எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வந்து ஆஃப் கப் மூங் தால் அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு வந்து கால் கிளாஸ் கால் கப் எடுத்துக்கலாம். அதை நான் வந்து ஊற வச்சிட்டேன் முன்னாடியே. இதில் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று கீரி போட்டிருக்கேன், ஒன்று வந்து உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு மூணு பூண்டு போட்டுருங்க. மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கோஸும் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஏற்கனவே கோஸும் வந்து தண்ணி காய் தண்ணி உங்களுக்கு நிறையா வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஜஸ்ட் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். கோஸ் மேலே நிற்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். எங்களுக்கு வந்து நாலு விசில் வரும், உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த விசில் விட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. ஸோ எப்போவும் நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு விசில் கம்மியாக விட்டுக்கோங்க. மீன் வயல் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் கூட்டுக்கு தேவையானது. இதில் கோகோனட், அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு கோஸும் பருப்பும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மிக்சர் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது ரொம்ப கட்டியாகிடும் ஆறிடுச்சுன்னா, ஏன்னா பாசி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் திருப்பியும். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு. இப்போது இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கூட்டில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான், கோஸ் கூட்டு ரெடி. பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு ஸ்பூன். தாளிப்புக்கு கடுகு யூஸ் பண்ணிக்கிறேன், சீரகம் கொஞ்சம், இப்போது கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு 5 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். முன்னாடி விட இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கலருக்காக. கரம் மசாலா ரொம்ப போடாதீங்க, ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் நான் மேலே ஆட் பண்ணுறேன். இப்போது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இங்கே பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ரைஸ், கோஸ் கூட்டு, பொட்டேட்டோ ஃப்ரை, சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.